Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபெங் ஷூயை வச்சு எப்படி நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறது. லா ஆஃப் அட்ராக்ஷனும் இந்த ஃபெங் ஷூயி அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டுமே சேம் ப்ராசஸும் கூட. ஆனா ஃபெங் ஷூயில சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை சீக்கிரமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரை நம்ம எந்த விஷயத்த சிந்திக்கிறோமோ அதுதான் நிஜ வாழ்க்கையிலுமே இருப்போம். இந்த நம்பிக்கை தான் இதுக்கான அடித்தளமே. சோ நம்ம பாசிட்டிவா சிந்திச்சா பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும், நெகட்டிவா சிந்திச்சா நெகட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். இந்த நம்பிக்கை குவாண்டம் பிசிக்ஸை அடிப்படையா வச்சது. அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லாமே எனர்ஜி தான். மக்களா இருந்தாலும் சரி, அவங்க எண்ணங்களா இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள், கண்ணுக்கு தெரியற விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், இப்படி எல்லாமே எனர்ஜி தான். இந்த எனர்ஜி அதுக்கு சமமான எனர்ஜி கூட அட்ராக்ட் ஆகிக்கும். எது வேணும்னு சிந்திக்கிறோமோ அதை எண்ணங்கள் மூலமா நிஜ வாழ்க்கையில அடையறதுதான் மேனிஃபெஸ்டேஷன். சோ இங்க ஃபெங் ஷூயி எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனோட கனெக்ட் ஆகுது? ரெண்டுமே கிட்டத்தட்ட சமம்னா என்ன விஷயம் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கு? இதை வச்சு எப்படி நம்ம வேணுங்கிற விஷயத்த அடையிறது? இப்படி ஃபெங் ஷூயை பத்தின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கேளுங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன ஒரு பசில் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த பசில்ல ஒரே ஒரு பீஸ் காணாம போடுது. அந்த ஒரு பீஸ் தான் இந்த ஃபெங் ஷூயி. புரியல? இப்ப தெளிவா சொல்றேன். பொதுவாவே நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மனசதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்கள், அது ரிலீஸ் பண்ற எனர்ஜி, நம்ம நம்பிக்கைகள், இப்படி மனசுக்குள்ள இருக்க விஷயங்களை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபோக்கஸே பண்ணும். ஆனா ஒரு மனுஷன் சிறப்பா வாழறதுக்கு, ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையறதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்னு உள்ளுலகம், ரெண்டு வெளி உலகம். சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் உள்ளுலகத்தை மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுது. அதை வச்சு நம்ம நினைச்ச விஷயங்களை அடையிறோம். ஆனா ஒரே ஒரு மிஸ்ஸிங் பசில் தான் வெளி உலகம். அதாவது சுத்தி இருக்க விஷயங்கள், பிசிக்கல் என்வாயன்மெண்ட்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்க 24 மணி நேரத்துல நம்ம வீட்டுல எவ்வளவு மணி நேரம் செலவு செய்யறோம்? கொஞ்சது 8 மணி நேரம் ஆச்சும் வீட்டுலதான் இருப்போம். வேலை இல்லைன்னா மோஸ்டா 24 மணி நேரமும் கூட வீட்லயே இருப்போம். சோ வீட்டோட சூழல் நம்மள பயங்கரமா பாதிக்கும். ஈவன் வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையோட பகுதிகளை வெவ்வேறு விதமா பாதிக்கும். இப்போ இங்க நம்ம வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் தனியா யூஸ் பண்ணாம இந்த ஃபெங் ஷூயோட ஒன்னா சேர்த்துதான் ஆசைப்பட்ட விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். அப்ப இன்னுமே அது இஃபெக்டிவா இருக்கும். ஃபெங் ஷூயி அப்படிங்கறது முன்னாடி காலத்து சைனீஸ் பிராக்டிஸ். ஒரு மனுஷனோட சுற்றுச்சூழலை சிறப்பாக்கி அவனுக்குள்ளயும் சரி, அவனை சுத்தியும் சரி, பாசிட்டிவ் எனர்ஜிய நடமாட விட்டு அவனோட முழு ஆரோக்கியத்தை வளமாக்குறது தான் இந்த ஃபெங் ஷூயோட கான்செப்ட். ரொம்ப பெஸ்டா இந்த ஃபெங் ஷூயை அப்ளை பண்ணோம்னா நம்மள சுத்தி இருக்க லிவிங் ஸ்பேஸ பாசிட்டிவா உருவாக்கி ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய இத ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெங் ஷூயோட சில முக்கியமான கான்செப்ட்ஸ பாக்கலாம். நம்பர் 1, சுத்தம் பண்ணணும். ஃபெங் ஷூயோட மெயின் தீம் என்னன்னா சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட்டை அழகாக்கணும். சோ இப்ப நம்ம கிளீன் பண்ண போறோம். சுத்தி இருக்க இடங்களை சுத்தமா வச்சுக்க போறோம். சின்ன இடமா இருந்தாலும் அதை பாக்குறப்பவே பெரிய ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்க மாதிரி காமான ஸ்பேஸ நீட்டா உருவாக்க போறோம். பெருக்கி தொடச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எதெல்லாம் தேவையில்லாத பொருட்களோ அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு இப்படி எல்லாம் சுத்தம் செய்யறப்போ எனர்ஜி எங்கேயுமே பிளாக் ஆகாது. பாசிட்டிவ் எனர்ஜி நீட்டா ஃபுளோ ஆகும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபுளோ ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் 2, பகுவா மேப். பெட்ரூம், ஹால், கேபின், இப்படி கொஞ்சம் குப்பையா இருக்க இடங்கள், டிராபிக் ஜாம் ஆகி இருக்க ரூமை சரி பண்ணி பேலன்சிங் என்வாயன்மெண்ட்டை உருவாக்க இந்த பகுவா மேப் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். நம்ம இடத்த 9 தனித்தனி ஏரியாஸா பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு ஏரியாஸுக்கும் ஒவ்வொரு தீம் வைக்கணும். கலர் தீம் வைக்கலாம், இல்ல ஏதாச்சும் டிசைன் பேட்டர்ன் இப்படி கூட வைக்கலாம். இதுல சென்டரா இருக்க பகுதி, அதாவது 5வது பகுதி தான் ஹார்ட் ஆஃப் ஹோம், அதாவது மெயினான நடுப்பகுதி. இங்க இருந்துதான் மத்த பகுதிகள் எல்லாத்துக்கும் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்ப அந்த 9 ஏரியாஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் ஏரியா பணம் செல்வம் இதெல்லாம், 2வது மரியாதையும் பிரபலமும், 3வது காதலும் கல்யாணமும், 4வது ஆரோக்கியம், 5வது முழு ஆரோக்கியம், 6வது குழந்தைகள் அப்புறம் கிரியேட்டிவிட்டி, 7வது நாலேஜ் அப்புறம் செல்ஃப் கல்டிவேஷன், 8வது கரியர் அப்புறம் வாழ்க்கைக்கான பாதை, 9வது உதவி செய்யற மக்கள் அப்புறம் பயணம். இப்படி 9 பகுதிகளா உங்க வாழ்க்கையை பிரிச்சு வைக்கணும். இந்த பகுவா மேப்ப உங்க வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸோட ஒன்னா அலைன் பண்ணி அதை கரெக்டா எல்லா பிளேஸுக்கும் ஏத்த மாதிரி வச்சுட்டா நமக்கு வேணுங்கறத ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நம்ம எந்த பகுதி பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை அடையவும் முடியும். அதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண முடியும். வீட்டுல எல்லாம் வாஸ்து பார்த்து சக்கரம் போட்டிருப்பாங்க. பூஜைக்காக சில சக்கரங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரைஞ்சிருப்பாங்க. அங்கதான் பாசிட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில. அதே மாதிரிதான் இந்த பகுவா மேப்ப நம்ம பார்த்த மாதிரி கட்டமாவும் வரைஞ்சுக்கலாம், இல்ல சக்கரம் மாதிரியும் வரைஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த பிக்கல பார்த்த பகுவா மேப்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் வெவ்வேறு கோல்ஸ் இருக்கு, வெவ்வேறு இடங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பினான்சியலா எனக்கு சக்சஸ் கிடைக்கணும், அதுக்கான சான்சஸ் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல நிறைய இன்டோர் பிளான்ஸ் வளர்க்கணும். இது நமக்கு செல்வத்தையும் பினான்சியல் சக்சஸையும் அள்ளி கொடுக்கும். இந்த பகுவா மேப்புக்குன்னு மேனுவலே தனியா இருக்கு. பஞ்சபூதங்களோட இது கனெக்ட் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் தனி கலர் இருக்கு. வீட்டோட எந்த பகுதியில வைக்கணும்னு வாஸ்துக்கள் இருக்கு. என்ன செய்யணும்னு தனித்தனியா பெரிய கைடே இருக்கு. இந்த பகுவா மேப்பை யூஸ் பண்ணி நமக்கு எந்த பகுதி பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறோமோ
அதுக்கேத்த மாதிரி பிளேஸ் பண்ணி அந்த பகுதியை பெட்டர் ஆக்கிக்கணும். அடுத்து நம்பர் 3, ஆப்ஜெக்ட் பிளேஸ்மெண்ட். இப்ப இந்த ஃபெங் ஷூயில நம்ம வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அந்த பொருட்களை ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்டோட வைக்கணும். எங்க எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்குமோ, நம்ம இன்டென்ஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி இடம் எதுவோ, அதுக்கேற்ற மாதிரி டேபிள், சேர், பொருட்கள் இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு, எங்க வெல்த்துக்கான எனர்ஜி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல அந்த பொருளை வைக்கணும். சோ அது மூலமா அட்ராக்ட் பண்ண முடியும். அடுத்து நம்பர் 4, எலிமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணணும். நீர், நெருப்பு, ஆகாயம், தண்ணீர், நிலம், இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த அஞ்சையும் பேலன்ஸ்டா வச்சுக்க பாக்கணும். ஒவ்வொரு பொருட்களுக்கும் தனித்தனி இடங்கள் இருக்கு. அதுபடி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா பஞ்சபூதங்களும் பேலன்ஸ்டா இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியை ரெப்ரசென்ட் பண்ணி வெவ்வேறு பாசிட்டிவ் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி பரவ வைக்கும். இந்த அஞ்சு எலிமெண்ட்டுமே நம்ம இருக்க இடத்துல சரிசமமா இருக்கணும். ஒன்னு கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம 5, கலர்ஸை மைண்ட்ஃபுல்லா யூஸ் பண்றது. நம்ம ஆல்ரெடி பகுவா மேப்ல பார்த்தோம், ஒவ்வொரு ஏரியாஸுக்கும் ஒவ்வொரு கலர் இருந்துச்சு. இந்த கலரை கரெக்டா தேர்வு செய்யணும். பகுவா ஏரியாஸுக்கு ஏத்த மாதிரி கலர் கொடுக்கணும். உதாரணத்துக்கு, ரெட் கலர் நெருப்பை குறிக்கும். சோ இந்த கலரை நம்ம மரியாதை, அப்புறம் பிரபலம், இந்த ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர் இதுக்கான எனர்ஜியை தூண்டும். அடுத்து நம்ம 7, வெல்த் கார்னரை சரி பண்ணணும். நம்ம இருக்க இடத்தோட தென்கிழக்கு இடத்துலதான் செல்வமும் நிறைவும் இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இந்த ஏரியாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டா நம்ம நினைச்ச மாதிரி பணத்தை அடைய முடியும். இதுக்கு ஆரோக்கியமான செடிகளை வீட்டுக்குள்ள வளர்க்கணும். இப்படி சில விஷயங்களை செஞ்சா நினைச்ச செல்வத்தை அடைய முடியும். அடுத்து நம்பர் 8, டெக்கரேட்டிங். உங்க ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி பொருட்களை வச்சிருக்க இடத்த டெக்கரேட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்கறீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்புக்குன்னு நீங்க வச்சிருக்க அந்த பகுவா ஏரியால ஜோடியான பொருட்களை வைக்கணும். இப்படி பண்றப்போ நம்ம நல்ல பார்ட்னரை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து நம்பர் 9, ஃபெங் ஷூயை பொறுத்தவரை ஒரே முறை எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. எல்லாருக்கும் வெவ்வேறு ஆசைகளும் இலக்குகளும் இருக்கும். நமக்கு என்ன முறை வேணுமோ அதை பர்சனலைஸ் பண்ணிக்கணும். நமக்கு இருக்க தனித்துவமான தேவைகள், சவால்கள், இதெல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபெங் ஷூயில நிறைய முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். சரி, கரெக்டா நம்ம ஆசைப்பட்டதை அடையணும் அப்படின்னா அதுக்கு எப்படி இந்த ஃபெங் ஷூயை யூஸ் பண்றது? முதல்ல நமக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதுல தெளிவாவும் இருக்கணும். அடுத்து அதுக்கான ஆக்ஷனை செஞ்சு அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி இன்டென்ஷனை செட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு, எனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினைச்சா அது சம்பந்தப்பட்ட இன்டென்ஷனை தெளிவா மனசுல செட் பண்ணிக்கணும். எனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தெளிவா மனசுக்கு கொடுத்துடணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி மனசுல இன்டென்ஷன் வச்சுட்டோம், நம்ம உள்ள இருக்க இடத்த சரியா பிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப், வெளியிடம். வெளி என்வாயன்மெண்ட் சக்சஸுக்காக ரெடி பண்ணணும். இங்கதான் ஃபெங் ஷூயை யூஸ் பண்ண போறோம். வீட்டுல நம்ம பகுவா மேப் செட் பண்றப்போ மெயின் போக்கஸா லவ் அண்ட் மேரேஜ வீட்டுல பிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது நம்ம லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்டது. சோ லவ் அண்ட் மேரேஜ் ஏரியால தான் இதை வைக்கணும். தினமும் அஃபர்மேஷன்ஸ் எழுதி இன்டென்ஷனை வைக்கணும். எனக்கு நிச்சயம் ஆகிடும், எனக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு செட் பண்ணணும் இந்த இன்டென்ஷனை. உங்களை சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். சுத்தி கல்யாண வைப்ஸ, காதல் வைப்ஸ கொண்டு வரணும். கப்பிள்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிக்சர்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம். வெளியே போனா ஜோடியா சுத்தி இருக்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாத்தையும் கூட பிக் எடுத்துக்கலாம். சுத்தி என்வாயன்மெண்ட் எல்லாத்தையுமே லவ் அண்ட் மேரேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி இருக்கணும். உதாரணத்துக்கு, ஜோடியா பொருள் வாங்கி வைக்கிறது, ரெண்டு பேருக்கு ஷூஸ் வாங்குறது, கப்பிள் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம், கப்பிள் ரிங்ஸ் வாங்கலாம். கண்ணை திறந்து நீங்க இருக்க இடத்த சுத்தி பார்த்தாலே லைஃப் பார்ட்னருக்கான எல்லா வைப்ஸுமே வரணும். கல்யாணத்துக்கு என்ன பொருள் எல்லாம் தேவையோ அதை போய் ஒரு விசிட் பண்ணலாம். உதாரணத்துக்கு, நகைக்கடையில போய் கல்யாணத்துக்கான பொருட்களை பாக்குறது, ட்ரெஸ்ஸு கடைக்கு போய் கல்யாண ட்ரெஸ் எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி வைக்கிறது. இப்படி நான் இந்த ட்ரெஸ்ஸை போட போறேன், நான் இந்த நகை தான் போட போறேன், இந்த கோட் சூட் தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு மனசுல தெளிவான இன்டென்ஷனை நீங்க செட் பண்ணிக்கணும். சோ மனசுக்குள்ளயும் இன்டென்ஷன் தெளிவா இருக்கு. வெளியே இருக்க சூழலும் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிற மாதிரி அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லவ் அண்ட் மேரேஜ் ஏரியாவை யூஸ் பண்றதுக்கு வீட்டுல நம்ம 5 எலிமெண்ட் தியரியை கரெக்டா பயன்படுத்தணும். அதாவது, பஞ்சபூதங்கள் ஈக்குவலா இருக்கணும். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், வைக்கக்கூடிய வாஸ்துக்கள் எல்லாம் பஞ்சபூதங்களுக்கு ஏத்த மாதிரி பக்காவா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அப்பதான் பேலன்ஸ்டா எனர்ஜி ஃப்ளோ கிடைக்கும். ஃபெங் ஷூயி நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு எனர்ஜியை செம்மையா ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கு பிசிக்கல் என்வாயன்மெண்ட் சூப்பரா செட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஃபெங் ஷூயி வீட்டோட அக்யூபன்ஸ் மாதிரி எனர்ஜியை மூவ் ஆக வைக்கும். சை ஃபோர்ஸ் எந்த இடையூறும் இல்லாம ஃப்ளோ ஆக வைக்கும். பேலன்ஸ்டா எனர்ஜி ஃப்ளோ ஆகுறப்போ நம்ம நினைச்ச விஷயங்கள அடைய ஈஸியா இருக்கும். நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிட்டா போதும். நம்ம வீட்டுல அந்த ஏரியாஸ பார்த்து அலைன் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே தப்பு பண்ணா இது ஒர்க் ஆகாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம பண்ற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணலாம். நமக்கு என்ன வேணும்னு கற்பனை பண்ணலாம். அதை நடத்துற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம். எந்த விஷயங்கள் எல்லாம் எனர்ஜியா பிளாக் பண்ணதோ அதை ரிமூவ் பண்ணதான் ஃபெங் ஷூயை யூஸ் பண்ண போறோம். நம்ம ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட் பார்த்து அலைன் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில ஹார்மனி அண்ட் பேலன்ஸ உள்ள கொண்டு வர முடியும். ஃபெங் ஷூயில மூணு வகையான லக்ஸ் இருக்கிறதா நம்பப்படுது. நம்ம ட்ரீம் லைஃப ரியாலிட்டிக்கு கொண்டு வர வைக்கிறதும் இந்த லக்ஸ் தான் சொல்லப்படுது. லக் அப்படின்னதும் அது ஏதோ மேஜிக் எல்லாம் இல்ல. இது நம்ம ஆசைப்பட்டதை வேகமா ஈஸியா அடைய வைக்கும். இந்த மூணு வகையான லக்ஸ் என்னன்னு பாத்திரலாம். நம்பர் 1, ஹெவன் லக். இதுதான் நம்மளோட சோல், நம்ம டேலண்ட்,
நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுக்கான நோக்கம் எல்லாமே இதை சார்ந்தது. இந்த அதிர்ஷ்டம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. நம்ம பிறக்கிறப்பவே கூட ஒன்னா பிறந்த அதிர்ஷ்டங்கள் தான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு, பிறந்த நாளுக்கு அப்புறம் நேரம் நட்சத்திரம் வச்சு ஜாதகம் எழுதுவாங்க. இது கூட இருக்க விஷயங்கள் தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். நம்பர் 2, ஹியூமன் லக். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், மனுஷனோட மைண்ட் செட். நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், அதுக்கான ரியாக்ஷன்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இதெல்லாம் தான். இது எல்லாத்திலையுமே நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. நம்ம எதுக்காகவும் செட்டில் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மாற்றத்துக்கு எப்பவுமே கண்டிப்பா ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு நம்ம மைண்ட் செட் தான் முக்கியம். நமக்கு என்ன வேணும், நம்ம இந்த உலகத்துல இருந்து எந்த விஷயத்த அடையணும், இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஆட்டிடியூட் தான் டிசைட் பண்ணும். அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், மெடிடேஷன், இது மூலமா இந்த லக்கை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும். அடுத்து நம்பர் 3, அர்த் லக். இதுதான் சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க லக்கு தான் இது. நம்ம இந்த நாட்டுல வாழணும், இந்த ஏரியால தான் வாழணும், இந்த அபார்ட்மெண்ட்ல வாழணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டை மீறின விஷயமா இருக்கலாம். ஆனா நம்ம வாழக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ரூம், நம்ம ஸ்பேஸ்னு ஒண்ணு இருக்கு, அது எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். நம்ம இருக்க இடம் தான் எப்பவுமே நமக்கான மெசேஜஸ் தினமும் ஆழ் மனசுக்கும் சுய நினைவுக்கும் மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஹார்மோனியோட நம்ம இடத்துல வாழறப்போ ஏர்த்ல கூட பாசிட்டிவா இணைஞ்சிருப்போம். இருக்க இடத்து மேல காதல் வயப்படுறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எங்க இருந்தாலும் எப்படா நம்ம ரூமுக்கு போவோம், அங்கதான அமைதியே இருக்கும், அங்கதான் நமக்கு நிம்மதியேன்னு வாழக்கூடிய இடத்து மேல இருக்க லவ் தான் நம்ம இப்ப உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்க இடம் நல்லா இல்லாம குப்பையா இருந்தா நம்ம எனர்ஜியும் குப்பையா அசிங்கமா தான் இருக்கும். சோ சுத்தி இருக்க ஸ்பேஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதை நம்ம தான் ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்ணி நீட்டா வச்சுக்கணும். எப்பவுமே கண்ணை திறந்து கவனமா பாத்துக்கிட்டே இருக்கணும். எங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், எதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே ரூமை வச்சுக்கிறது நல்லது. ஆர்ட், அதாவது கலை. நம்ம இருக்கிற இடத்த நீட்டா வச்சுக்கிறதும் கலை தான். இந்த கலைக்கு பின்னாடி இருக்க தியரியை நம்ம புரிஞ்சுகிட்டாலே போதும், இந்த ஃபெங் ஷூயோட ஐடியா வா ஒன்னு ஃபீல் ஆகும். இப்ப இந்த மூணு வகையான லக்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அடுத்து மூணு ஸ்டெப்ஸை வச்சு ஒவ்வொரு லெவல்லையும் லா ஆஃப் அட்ராக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். முதல்ல நம்ம ஹையர் செல்ஃபோட மெடிடேஷனை ஒன்னா கனெக்ட் பண்ணி நம்ம சோலுக்கான பர்பஸோட இணைஞ்சிருக்கணும். ரெண்டாவது நன்றி உணர்வு. சிந்திக்கிறப்போ ஃபீல் பண்றப்பெல்லாம் இந்த கிராட்டிடியூட நினைச்சு பாசிட்டிவா இருக்கணும். மூணாவது, நம்ம எதை அடைய நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி சுத்தி இருக்க இடத்த ஆர்கனைஸ் பண்ணணும். இங்கதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஃபெங் ஷூயும் ஒன்னா கனெக்ட் ஆகுது. இப்ப இருக்க பிரசன்ட் மோமெண்ட்ல டீப்பரா நம்மள நம்மளே கனெக்ட் பண்ணிக்கிட்டா உள்ள மறைஞ்சிருக்க கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும். நம்ம யாரு, இந்த உலகத்துல எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறதும் புரிய வரும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பணக்காரனா இருக்கதான் ஆசை. நிறைய செல்வங்கள் நமக்கு கொட்டி கிடைக்கணும். அதை தேடிதான் நம்ம ஓடுறோம். அதை தான் நம்ம வாழ்க்கையிலயும் ஈர்க்க பாக்குறோம். சோ இதுதான் நம்மளோட ஆசையா இருக்குன்னு வச்சுப்போம். முதல்ல நம்ம என்ட்ரிக்கான வழிய சூஸ் பண்ணணும். நம்ம பணம் தான் வேணும்னு அதிகம் ஆசைப்பட்டா நம்ம ஆல்ரெடி பணக்காரனா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும். அழகான வீடு, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸே ஒரு நிம்மதியை கொடுக்குது. உள்ள ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இருக்கு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கும். ஒன்ஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே சந்தோஷம், கொண்டாட்டம், ஓய்வு, இப்படி நிறைய உணர்வுகள் அது கொடுக்கும். அதுவே ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. உடஞ்ச கதவு, கண்ணாடி நுறுங்கின ஜன்னல், காஞ்சி போன செடிகள், உள்ள நுழைஞ்சாலே பேடான ஸ்மெல் வருது, பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கின டோர் மேட் இருக்கு, இப்படி மொத்த வீட்டையும் என்ன காப்பாத்துங்கன்னு கதற மாதிரி நிலைமையில வச்சிருந்தா நமக்கு என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. டிப்ரெஷன் தான் வரும், மைண்ட் செட் மோசமா மாறும். வீட புதுசா ரெடி பண்ணணுமா, புது செடிகளை வாங்கணுமா, புது கதவு வாங்கணுமா, புது டோர் மேட் வாங்கணுமா, இதெல்லாம் வாங்க என்கிட்ட காசு இருக்கா, இதெல்லாமே நெகட்டிவ் எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐயோ என்கிட்ட அப்ப காசு இல்லையே அப்படிங்கிற ஃபீல கொண்டு வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எண்ணங்கள், ஃபீலிங்ஸ், இது எல்லாமே எனர்ஜி கேரி பண்ணும். நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும், நல்ல வரவேற்பு கிடைக்கணும். இப்ப வெல்த்தியா இருக்க தானே நம்ம ஆசைப்படுறோம். ஃபெங் ஷூயோட முதல் பிரின்சிபல் படி ரூமை கிளீன் பண்ணணும். உடஞ்ச பொருள், கிழிஞ்ச துணி, எக்ஸ்பயர் ஆன பொருள், இப்படி எதுவா இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் கூடவே வச்சிருந்தா நம்ம புதுசா பொருட்கள் வாங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். சோ லைக் அட்ராக்ட்ஸ் லைக், இந்த கான்செப்ட் படி அதை தான் நம்ம ஈர்ப்போம். செல்வம் எல்லாம் நமக்கு கிடைக்காது, நம்மள்ட்ட எதுவும் இல்லைங்கிற அந்த நெகட்டிவ் எண்ணமும் பயமும் தான் கிடைக்கும். சோ வீட்டை கிளீன் பண்ணி நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய பாக்கணும். செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டுல வைக்கணும். வெல்த் கோட்ஸ் எழுதின பிக்சர்ஸ் ஃப்ரேம் போட்டு மாற்றுறது, அங்கங்க காசோட புகைப்படங்கள், இல்ல குட்டி மினியேச்சர் காசு, மினியேச்சர் ஜுவல்ஸ், இப்படி நம்ம இடத்த சுத்தி செல்வம் நிறைஞ்ச விஷயங்களை வைக்கணும். பஞ்சபூதங்கள் ஒன்னா அலைன் ஆகிற மாதிரி நம்ம வெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைக்கணும். இப்படிதான் ஃபெங் ஷூயை நம்ம ஆக்டிவேட் பண்ணிப்போம். ஆல்ரெடி காசு பண்ண வேணும்னு மனசளவுல இன்டென்ஷனை செட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணியாச்சு. இப்ப ஃபெங் ஷூயை யூஸ் பண்ணி சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட்டையும் நம்ம பண சம்பந்தப்பட்ட முறையில செட் பண்ணிக்கிறோம், அரேஞ்சும் பண்ணிக்கிறோம். இதனால என்ன பெனிஃபிட்ஸ், நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கேப்பபிலிட்டிஸ் நம்ம நினைச்சதையும் தாண்டி இருக்கும். உங்க எனர்ஜில மாற்றம் இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஹாப்பியா இருக்க முடியும், புது வாய்ப்புகளை உருவாக்க ஆரம்பிப்பீங்க, உங்க இடம், எண்ணம், வாழ்க்கை இப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையோட பர்பஸ் தெளிவா புரிய வரும். பசலோட மிஸ்ஸிங் பீஸ்னஸ் சொன்னனே, அதையுமே உங்களால ஃபில் பண்ணிக்க முடியும். உங்க எனர்ஜிக்கு தடையா இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட முடியும். சுத்தி இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அழகா மாற ஆரம்பிக்கும்.
நம்ம கூடவும் நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க கூடவும் பெஸ்டான லைஃப வாழ முடியும். கனவு வாழ்க்கையை நிஜமாக்க முடியும். ஆசைப்பட்ட விஷயம் வேகமா கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி ஏகப்பட்ட பலன்கள் இந்த ஃபெங் ஷுயால நமக்கு கிடைக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையோட ஆர்டிஸ்ட். நம்ம தான் நமக்கான எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாம் சூஸ் பண்றோம். நம்ம கனவு வாழ்க்கையை நிஜமாக்குற கெப்பாசிட்டி நம்ம கிட்டதான் இருக்கு. கெட்டதா உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற விஷயங்களை ரிமூவ் பண்ணிடுங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். காலியா இருந்துட்டு போதும். நல்ல விஷயங்களை மட்டுமே எப்பவுமே கூட வச்சுக்க பாக்கணும். அது எண்ணங்களா இருந்தாலும் சரி, பொருட்களா இருந்தாலும் சரி, இதுதான் என்னால முடியும் அப்படிங்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸ தவிர்த்துக்கோங்க. நம்ம என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ அதை அடையிற மாதிரி சுத்தி இருக்க பிசிக்கல் வேர்ல்டையும் அழகா உருவாக்கி வைக்கிறது நல்லது. மனசும் அழகா இருக்கணும், வெளியே இருக்க இடமும் அழகா இருக்கணும். அப்பதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஃபெங் ஷூயும் ஒன்னா இணைஞ்சு நம்ம ஆசைப்பட்டதை சீக்கிரமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாபகமா பெல் ஐக்கான் அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.